வணக்கம் நண்பர்களே. கல்லூரி படிப்பு முடிஞ்ச மறுநாளே வந்து ஆண்கள் எல்லாருமே வந்து எங்கே வேலைக்கு போகலாம், எங்கேயாவது வேலை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் ஜாப் வெப்சைட்டில் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுவே வந்து பெண்கள் இருந்தாங்கன்னா நல்ல பணக்கார ஆள் எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரி படிப்பு முடித்த உடனே வந்து அவங்க மேட்ரிமோனி வெப்சைட்டை வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இதுதான் இப்போ நடக்க செய்யுது. பெரும்பாலான பெண்கள் வந்து கல்லூரி முடித்த உடனே நல்ல பணக்காரன், அழகான, நல்ல வேலையில் இருக்கிறவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், இந்த மாதிரி ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அவங்கள கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் தான் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும், நம்ம சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம திருமணம் செய்யணும், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெண்கள் வந்து விரும்புகிறாங்க. ஆனால் பணக்காரரை மட்டுமே திருமணம் செய்ய விரும்பக்கூடிய பெண்களுக்கு முகேஷ் அம்பானி கொடுத்த ஒரு பட்டாசான பதிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் வரக்கூடிய பெண்ணுக்கும் நான் சொல்லப்போகிற இந்த இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. ஒரு இதுக்காக அந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போனோம். பூஜா என்ற ஒரு இளம்பெண் வந்து பணக்கார ஆண் மகனை திருமணம் செய்து கொள்ளதான் என்ன செய்ய வேண்டும் என்று இணையதளத்தில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும், என்னுடைய வயது 25, நான் பார்க்க மிகவும் அழகாக இருப்பேன், ஸ்டைல் மற்றும் எனக்கு நல்ல ரசனையும் உள்ளது. நான் வருடத்திற்கு 100 கோடிக்கு மேல் சம்பாதிக்கக்கூடிய ஆண்மகனை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இணையதளத்தில் இந்த கேள்வியை வந்து முன்வைக்கிறார். இந்த கேள்விக்கு பலரும் வந்து பதில் வைக்கிறார்கள். அதனால் இந்த பதிவானது சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்ட் ஆகிறது. ஒரு கட்டத்தில் இந்த பதிவை முகேஷ் அம்பானியுடைய பார்வைக்கும் செல்கிறது. இதை பார்த்த முகேஷ் அம்பானி அந்த பெண்ணிற்கும் பதிலளிக்கிறார். அதில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், உங்களைப் போல பல பெண்கள் இந்த சந்தேகத்துடன் உலாவி வருகிறார்கள். ஒரு முதலீட்டாளராக உங்கள் இந்த சந்தேகத்திற்கு ஒரு நல்ல தீர்வை நான் தர விரும்புகின்றேன். எனது வருட சம்பாத்தியமும் 100 கோடிக்கு மேலானது தான். ஆனால் உங்களைப் போன்ற ஒரு பெண்ணை தேர்வு செய்வது என் பார்வையில் தவறு என்று நான் கருதுவேன். காரணம், அழகு என்பதை பெண்ணாகவும் பணம் என்பதை ஆணாகவும் வைத்து கொண்டால் இங்கு ஒரு பெரிய பிரச்சனை எழும். அழகு வருடத்திற்கு வருடம் குறைந்து கொண்டே போகும், பணம் என்பது வருடத்திற்கு வருடம் உயர்ந்து கொண்டே போகும். பொருளாதார பார்வையில் இதை கண்டால் பணம் என்னும் நான், அதாவது ஆண், அதிகரிக்கும் சொத்து, அழகு என்னும் பெண், நீ பூஜா, தேய்மானம் அடையும் சொத்து. ஒரு 10 வருடம் கழித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மதிப்பு மிகவும் குறைந்திருக்கும். செழிப்படையும் ஒரு சொத்தை தேய்மானம் அடையும் சொத்துடன் சேர்க்க எந்த முதலீட்டாளரும் முனைய மாட்டார்கள். வர்த்தக நிலையில் பார்க்கையில் 100 கோடிக்கு மேல் சம்பாதிக்கும் எந்த ஒரு நபரும் உங்களை டேட்டிங் செய்வாரே தவிர, உங்களுடன் டேட்டிங் செய்வாரே தவிர திருமணம் செய்து கொள்ள மாட்டார். எனவே உங்கள் அழகு தோற்றத்தையும் 100 கோடி சம்பாதிக்கும் ஆண்மகன்தான் வேண்டும் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் 100 கோடி சம்பாதிக்கும் பெண்ணாக வாருங்கள் என்று கூறியுள்ளார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.